வீடியோ போடல அப்படினா எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறதுனால ஹோம்வொர்க்கு கிளாஸ்க்கு அதிகமா இருந்திருக்கு. சோ அதனால தான் வீடியோ போட முடியல. அதுக்கு அப்புறம் நாம இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கனா சிவலிங்கம் தான் செய்ய போறோம். அதுக்காக தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பாத்தறலாம். தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கேன். உங்ககிட்ட பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து திக் ப்ரஷும் தின் ப்ரஷும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சிசர் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெவிகால் அண்ட் லாஸ்டா நான் வந்து ஃபேப்ரிக்கல் அக்ரலிக் கலர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்கோ நீங்கள் போஸ்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து சிவலிங்கம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஸ்கேலில் அளவு பார்த்து நான் வந்து ரெண்டு பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நான் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிக் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ வந்து அதை வச்சு ரோல் பண்ணிக்க போகிறேன். நம்ம சுத்தும் போது நீங்கள் லூஸ் விட்டக்கூடாது. லூஸ் விட்டீங்கன்னா அப்புறம் சரியாக வராது. ஸோ நீங்கள் சுத்தும் போதே டைட்டாகவே சுற்றிக்கோங்க. ஸோ அந்த எண்டில் வந்து நான் கம் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து எடுத்துக்கலாம் இருக்க ஸ்டிக்கர். ஸோ நம்மளுக்கு ரொம்பவே லூஸாக இல்லாமல் டைட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நாம் இன்னும் 9 செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மொத்தமாகவே 10 செஞ்சாச்சு. வந்து 4 டிவைட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 3 டிவைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 4 டிவைட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம 1 மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன தின் ப்ரஷில் வந்துட்டு நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். இல்லை நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணினாலும் ரோல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரோல் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கையாலேயே அமுக்கி விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ரோல் பண்ணும்போது டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க, லூஸ் விட்டுறாதீங்க. ஸோ எண்டில் வரும்போது நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கை வந்து ஒட்டிக்கோங்க. நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். அமுக்கி விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே ஒவ்வொன்றா வச்சு வச்சு அமுக்கி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுற்றி எண்டுக்கு வந்தாச்சு. இதை நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம் இன்னும் 3 ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, டிவைட் பண்ணி வச்சுருந்தாலே அதை எடுத்து இதே மாதிரியே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 வந்து இதே மாதிரியே வந்து ரோல் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ரெண்டு ரவுண்டு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து டேம் எடுத்துக்கலாம். ஸோ டேம் எடுத்துட்டு பெரிய ரவுண்டு வந்து எதுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு வைக்கணும் நம்ம. ஸோ இது நான் வந்து டேம் ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். இதையும் அதே மாதிரியே கொண்டு வந்துடலாம். இது டேம் ஷேப்பில் கரெக்டாக டேம் ஷேப்பில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இது டேம் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது வந்து உள்ளே அமுக்கவும் முடியாது, வெளியே வரக்கும் வரவும் கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபெவிகால் கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ளோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். நம்ம இந்த ரெண்டு மாதிரியே இதையும் ஒவ்வொன்றா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா அமுக்கி விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். நான் ஒரே ஒரு ரவுண்டு தான் சுற்றினேன். இதே மாதிரி மற்ற ரெண்டையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே மாதிரியே ரெண்டு செஞ்சாச்சு, மொத்தமாக 3 இருக்குது. ஸோ இதில் எது பெருசுன்னு பார்த்து நீங்கள் அதை வந்து டேமில் வச்சு கரெக்டான டேம் ஷேப் கொண்டு வந்துடுங்க. இதையும் நாம் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். இதையும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இது ஸ்டிக் பண்ணி நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். அதுவரை இது வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து 2 மினிட்ஸ் ட்ரை ஆகி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளூ போட்டு இதெல்லாமே ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த 3 இது சுற்றினோம் இல்லையா, 3 நியூஸ் பேப்பர் ரோல் சுற்றினோம் இல்லையா, அது வந்து அடியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெரிய ரவுண்ட் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது அடியில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதுக்குள்ளே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எத்தனை லேயர் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு இது இருக்கிறதுக்காக நான் வந்து மறுபடியும் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒன்று வந்து ரோல் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பகுதியில் எடுத்து இப்போ நம்ம இது ரோல் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ இது மாதிரி இப்படி வச்சிடலாம். இதுவும் இதுவும் நேராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கம் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லாவே ஒட்டிக்கணும். ஸோ அதுவரை நீங்கள் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதுக்கு மேலே விட போகிறேன். நம்ம இது வந்து வச்சு தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு
ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும். அதனால தான் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறோம், டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த தலைக்கும் இந்த இதுக்கும் மட்டும் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வந்து விட்டுங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணி வச்சேன். இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து 2 minutes ட்ரை ஆகி முடிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா பொட்டு வச்சிடலாம். நான் வந்து ஆரஞ்ச் கலரில் அக்ரிலிக் கலர் எடுத்துருக்கேன். நான் தின் ப்ரஷும் எடுத்துருக்கேன். நான் இப்போ பொட்டு வச்சுக்க போகிறேன். நல்லா டார்க்காக வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஆரஞ்ச் கலர் நடுவில் ஒரு பொட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் கலர் எடுத்துக்க போகிறேன். ஒயிட் கலர் அக்ரிலிக் கலரு. நான் இது வந்து விபூதியாக வைக்க போகிறேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறதுனால இது வந்து உறிஞ்சிக்கும். இப்போ நம்ம வந்து விபூதி வச்சாச்சு. இது வந்து ஒரு 2 minutes ட்ரை ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து 2 minutes ட்ரை ஆகி முடிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். நான் வந்து 2 செஞ்சுருக்கேன். 2 க்யூட்டாக அழகாக இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டென்ட்டோடு மீட் பண்ணுற வரையும் பிரணிதா ஷேங்கா பா.